அறுசுவையுடன் ஆரோக்கியமும் கூடிய ஸ்ரீ பூர்ண வாழைப்பு ஊறுகாய். கருணாசன வந்து பாண்டி ஒளிபெருக்க நிலையத்துல எத்தனையோ தடவை போட்டு பார்த்தாரு, வயசை சொல்லவே மாட்டேன். கருணா சார் என்னன்னு எனக்கு மட்டும் காதல சொல்லு, எனக்கு மட்டும் சொல்லு வயசு, என்னோட வயசு தான் அதிகம். அப்பெல்லாம் போட்டு போட்டு வந்தாரு சொல்ல. மாநிலம் பண்ணிட்டேன் என்ன பண்ண, ஆனால் என்ன பண்ண, நான் வந்து மியூசிக் போட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் நான் நிறுத்தி நிறுத்தி நான் போடுவேன், நீ அந்த மியூசிக் வேணும் நீ நீங்கள் அப்படியே நில்லுங்க. ரஜினி சார் சொன்ன ஐடியா. ஆமாம், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்ன ஐடியா. போடுங்க படுங்கன்னு எங்கள் சைட்லேருந்து ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. நான் அப்படியே டீ கிளாஸை போட்டு அப்படியே படுத்துட்டேனால யாருக்குமே என்ன வருதுன்னே தெரியாது, எங்கள் யாருக்குமே என்ன வருது, ஓடுங்க படுங்கன்ற மாதிரி தான் கேட்டுச்சு. சாப்பிட்டுக்கிட்டேன்னு வடிவெல்லாம் சாப்பிட்டு ஏய் அவனே மன வளர்ந்து வச்சுரு அண்ணே, இங்கே பாருண்ணே நம்மளை பார்க்குறேன் அப்படின்னா அவங்கள ரொம்ப நேரம் அப்படியே ஒரு அந்த இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல தும்புக்கும் போகிறதில்ல ஒரு கருப்பை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாப்பில்ல, அதே மாதிரியே பார்த்துட்டே இருந்தானே இவருக்கு என்ன இவன் ஒரு மாதிரி பார்க்குறான்னு ஒரு பயம் வந்துருச்சு லைட்டாக. சினிமா விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணால இப்ப நம்ம கூட, ஸோ என்னோட ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அம்பா சங்கர் ரெண்டு பேருமே சங்கர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ கிங்காங் அண்ணே அண்ட் அம்பானி சங்கர் அண்ணே ரெண்டு பேருக்கும் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க அண்ணே? நல்லா இருக்கும். ஓகே, அதாவது இப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டீங்க, சரியான ஒரு வைரல் ரெண்டு பேருமே. ஸோ எங்கே மீட் பண்ணீங்க, திடீர்னு மீட்டப்பா இல்லை? இல்லை ஆக்சுவலி வந்து அண்ணனுக்கு எனக்கு ஆகஸ்ட் 17 பிறந்தனால அண்ணனுக்கு ஆகஸ்ட் 18 பிறந்தனால. ஸோ அண்ணனுக்கு வந்து லாஸ்ட் இயர் நான் விஷ் பண்ணியிருந்தேன். அப்போது நாங்கள் 2019 ஷூட்டில் எடுத்த ஃபோட்டோ அது. நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா வண்டியில் உட்காந்துருக்கும்போது செல்ஃபி எடுத்து நான் இன்ஸ்டாவில் போட்டேன். அதை யாரோ ஒரு மீம் கிரியேட்டர் வந்து நாங்கள் பிறகு படத்தில் நாங்கள் ரெண்டு பேருக்கு காம்போ அதை எடுத்து இதையும் போட்டு கொலாஷ் மாதிரி பண்ணி போட்டிருந்தாங்க. நான் அதை வந்து விஷ் பண்ணுறதுக்காக ஆகஸ்ட் 18 ஜஸ்ட் அதே ரிமைண்டரில் வந்துச்சு. வந்தவொடனே ஃபேஸ்புக்கில் அப்படியே ஒரு விஷ் அண்ணனுக்கு பண்ணேன், அதை ஒரு மீம் பேஜ் எடுத்து ஜஸ்ட் போட்டாங்க போடுறது. அது பயங்கர வைரலாகி எல்லா மீம் பேஜ் கிரியேட்டர் சேனல்லையும் போட்டோன்னே தென் அண்ட் நவ் அப்படின்னு போட்டு. அது ஆக்சுவலி நாங்கள் போட்டது வந்து 10 இயர்ஸ் சேலஞ்சுன்னு போட்டால் அது இப்போ 14 இயர்ஸ் சேலஞ்சு 2007 எடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் அதோட ட்ராவல் அப்படியே போயிட்டு இருக்கு. சூப்பர்ண்ணே. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? பரவாயில்ல, அப்படியே போயிட்டு இருக்குது. என்னென்னா அந்த கொரோனா டைமில் கொஞ்சம் நல்லா பிஸியாக படங்கள் நிகழ்ச்சிகள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த கொரோனா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, ஏதோ பரவாயில்லாமல் அப்படியே போயிட்டு இருக்கு. ஜாலியாக போயிட்டு. ஓகே, உங்களுக்கு என்ன? நல்லா போயிட்டுருக்கு லைஃப், நல்லா போகுது. யூடியூப் சேனல் தேர்ஸ்டி க்ரோ, ஸோ அது ஒரு பக்கம் பிஸியாக போயிட்டு இருக்கு. படங்கள் இப்போ தான் ஏன்னா இன்னும் தேட்டர்ஸ் ஓப்பன் ஆகல, பட் படங்கள் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு, சந்தோஷமான விஷயம்தான். சூப்பர்ண்ணே. ஆனால் இந்த குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணாவில் வந்துட்டு நிறைய கதைகள் எதிர்பார்க்குறவங்ககிட்ட இருந்து, ஸோ உங்களோட இந்த ஆரம்பம் அப்படியே அந்த அப்படியே கண்ணை மூடணுன்னா பழசுக்கு போகலாம். ஸோ எங்கே ஆரம்பிச்சதுண்ணே இந்த ஜேர்னி? நீங்கள் சினிமா தான் அப்படின்றது சூஸ் பண்ணீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது வேலைகள் பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்லை, அதுக்கு சினிமாவுக்கு முன்னாடி இல்லை, நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்தேன். சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக மன்றம்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசபுரத்தில் ஒரு சின்ன கிராமம் வரதராஜபுரம். அப்போ பக்கத்தில் வந்து சுப்பிரமணியன் சொல்லிட்டு ஒரு நாடக கம்பெனி நடத்திட்டு இருந்தார். அப்போ என்ன வந்து அடிக்கடிக்கு பார்ப்பார், எங்கள் ஊருக்குலாம் ஒருவர் அப்போ பார்ப்பார். அப்போ நான் வந்து ஷார்ட்டாக இருப்பேன், ஒரு 2 அடி ஒரு 2.5 அடி அவ்வளோதான் இருப்பாயிட்டு. அப்போ அவன் பார்த்தோன்னே என்னை கேட்டார், என்னப்பா நீ நாடகத்தில் நடிக்க வரியா அப்படின்னாரு. நான் அப்போ வந்து இல்லைங்க, நான் வெளியில் தனியெல்லாம் நான் போனதில்லை அப்படின்னு. இல்லை நான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுகிறேன், நீ உங்கள் அப்பா அம்மா சொன்னால் நீங்கள் வருவீங்களா அப்படின்னாரு. ஆ சரி, ஒன்றா கேட்டு பாருங்கள், அவங்க அனுப்புறாங்கன்னா நான் வரேன் அப்படின்னு. அதே மாதிரி அப்பா அம்மா கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி உங்கள் பையனை கூப்பிட்டு போகிறான் நாடகத்துக்கு அப்படின்னு. அவங்களும் பயந்தாங்க, இல்லைங்க அவன் சின்ன பையன் எங்கேயும் போனதில்லை இது வரைக்கும் வெளியில் அப்படின்னு. இல்லைங்க பத்திரமாக நான் கூப்பிட்டு போயிட்டு பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்து நான் விடுறேன், நீங்கள் நாடகத்தில் வந்தோன்னா நல்லா ரசிப்பாங்க, நல்லாயிருக்கும், அதேமாதிரி வந்து சம்பளமும் கிடைக்கும், ஏதோ நான் ஒரு குடும்ப செலவுக்காகவும் இல்லை. அப்போ நான் வந்து 5வது படிச்சுட்டு இருந்தேன் நான். அப்போ சரின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நாடகத்துக்கு அப்போ அப்படியே போனேன். அப்போ வந்து பப்புனா தான் வருவேன் நான், பப்புனு வேஷம் போட்டு அப்படி வருவேன். அப்போ வந்து நாடகத்தில் நடித்து எல்லாம் அப்போ மேக்கப்லாம் போட்டு, அப்போ பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் பக்கத்தில் அச்சரப்பாக்கம் ஒரு கிராமம், அங்கே தான் ஃபஸ்ட்டு நான் நாடகத்துக்கு போவேன். அப்போ பார்த்திங்கன்னா நான் மேக்கப்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு ரொம்ப சந்தோஷம், சரி பரவாயில்ல நம்ம அன்றைக்கி வந்து ஒரு ஒரு நாடகத்தில் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு சரியான மழை, அட்டி மழை ஒரு 2 மணி நேரம் அப்படி பேஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஜனங்களாம் உட்கார முடியாது, ஏன்னா உட்காந்துதானே பார்க்கணும் எல்லாமே. ஆனால் வந்து இப்போ நடத்த முடியாமல் நாடகம் நடத்த முடியாமல் ஒரு சூழ்நிலை. அப்புறமே எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா ஃபஸ்ட் டைமு முதல் முதல்ல நம்ம மேடையாக போகிறோம், இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் அந்த ஊர் தலைவர்லாம் வந்து சரி நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் இதே நிகழ்ச்சி அப்படின்ட்டு. அப்புறம் மறுநாள் வந்து அங்கே நாடகத்தை இது பண்ணி மேக்கப் போட்டு அதே மாதிரி ரெடி, ஃபஸ்ட் நாள் எப்படி ரெடி பண்ணால் அதே மாதிரி மறுநாள் ரெடி ஆகிட்டு அதே மாதிரி நாடகத்தில்
அப்புறம் வந்த உடனே அந்த என்னன்னா என்னோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பையில இருந்து தான் வெளியே வர மாதிரி இன்ட்ரொடக்ஷன். இன்னொரு பப்புன்னு இருப்பாரு, அந்த பப்பு தான் என்னை வந்து கொண்டு வந்து என்னை வந்து ஒரு இது அந்த பையில வச்சு அதுலேருந்து வெளியே வர மாதிரி ஒரு கான்செப்ட். பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாரும் மக்களும் நல்லா கை தட்டி நல்லா ஆரவாரம் பண்ண நல்லா, ஏன்னா ஆள் சைஸாக இருக்கும், வாய்ஸ் ஒரு மாதிரி கீச்சு குரலாக இருக்கும், அது மட்டும் ஜனங்களுக்கு ஒரு இதுவாக சந்தோஷமாக நல்லா ரசித்தாங்க. இப்படி ஒரு 3 வருஷமாக நடித்தேன் நான் இந்த நாடகத்தில். அப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாருமே வந்து இந்த சொந்த பந்த நண்பர்கள் எல்லாம் சொன்னது, நீங்கள் நல்லா ரசிக்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக சினிமாவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ண வயசுன்னு அது வயசுலாம் சொல்லக்கூடாது, சினிமா வயசு சம்பளம்லாம் கேட்கக்கூடாது. ஆனால் எல்லாரும் கேட்பாங்க என்ன வயசு சொல்லணும், அதனால ஒன்றும் இல்லை, உங்கள் வயசு கேட்கல, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வயசு தான் அது சொன்னால் கூட கண்டுபிடிச்சிருக்கீங்களே. வருஷத்தை வச்சு வருஷத்தை வச்சு ஓ அப்படியா, ஐயோ அந்த ஆள் அதில் என்றும் பண்ணார். சினிமாவில் பொறுத்த வரைக்கும் சார் வயசு சம்பளம்லாம் அதெல்லாம் வயசு நான் கேட்கலாம். இந்த டைமில் நீங்கள் என்ன ஏஜில் ஸ்டார்ட் இல்லை வேணாம், விட்டுறலாம் விட்டுறலாம் விட்டுறலாம். இப்போ இல்லை, கருணாசனை வந்து பாண்டி ஒளிபெருக்கு நிலையத்தில் எத்தனையோ தடவை போட்டு பார்த்தாரு, வயசை சொல்லவே மாட்டேன். கருணா சார் என்னென்னமோ எனக்கு மட்டும் காதல சொல்லு, எனக்கு மட்டும் சொல்லு வயசு, என்னோட வயசு தானே அதிகம், அப்பெல்லாம் போட்டு போட்டு வாங்குவார் சொல்ல மாட்டோம். அவரும் என்னமோ 2-3 நாளாக கேட்டுட்டு இருந்தாரு, தொடர்ந்து கேட்டாரு. நான் வந்து இல்லை சார், நான் அப்புறம் சொல்கிறேன் சார், ஏ அம்மா என்கிட்ட காதல் மட்டும் சொல்ல வேண்டிய கிடைக்காதீங்க. அதெல்லாம் என்றும் 16 அதனால வந்து யார் கேட்டாலும் இதான் பதில். ஆமாம், இது வரைக்கும் ரிவீல் பண்ணதே இல்லை. நான் வந்து யாருக்கும் நாங்கள் லைசன்ஸ்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆதார் கார்டெலாம் பார்த்துருக்கோம், ஆதார் கார்டு விட்டுட்டு போய் ஆதார் கார்டு எப்போவது எடுத்து எந்த வச்சு அதையும் சொல்ல மாட்டோம். உங்களோட இதுனா நான் சினிமா வந்த அனுபவம் ஸ்கூல் டேஸில் ட்ராமாஸில் 6th to 10th வரைக்கும் நடித்தேன். ஸோ அப்பா அப்பாவுக்கு வந்து என்னை எப்படியா சினிமாவில் நடிக்க வைக்கணும்னு ஆசை. இந்த ஊரில் எல்லாம் பேப்பரில் வரும்ல, பேப்பர் கட்டிங்ஸில் சினிமாவில் நடிக்கப்போதற்கு ஆள் தேவைன்னு சொல்லி அதை பார்த்துட்டு அப்பா என் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. அது இங்கே வந்து திருவொற்றியூர் ஏரியா பக்கம் ஒரு அவங்க பார்த்தாலே ஏமாத்துகிற டீம்னு அழகாக தெரிஞ்சு. ஓ அது ஆனால் உண்மை கிடையாது, இல்லை அவங்க எப்படின்னா காசு மட்டும் வாங்கிட்டு அவங்க பார்த்தாலே தெரிஞ்சு. ஒரு பூஜை இருக்குது, அந்த பூஜை எப்போ பையனை கூப்பிட்டுவாங்க, கையை தூக்குனா ஒரு பேமெண்ட் தருவாங்க, கால் தூக்குனா ஒரு பேமெண்ட் தருவாங்க, அப்படிலாம் சொல்லி ஏதோ கட்ட பஞ்சாயத்து டீம் மாதிரி பேசுகிறாங்க. பேசும்போது சரி இது வேலைக்காக ஊர்லேருந்து வர்றதுக்கே 200 ரூபா தான், அது இவங்க 500 ரூபா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா இது வேலைக்காகனு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டார். வந்தால் பாக்யராஜ் சார் ஆஃபீஸு நுங்கம்பாக்கம் ஏரியாவில் போகிற வழியில், இல்லை ஆக்சுவலி அப்பாவோட ஃப்ரெண்டு அந்த ஏரியாவில் ஒருத்தங்க சீரியல் லாஸ்ட்டு நெட்வொர்க் பண்ணாங்க. ஸோ அவரை பார்க்குறக்காக கூப்பிட்டு வந்துட்டு பக்கத்து தெரு தான் பாக்யராஜ் சார் ஆஃபீஸு. ஸோ அங்கேயும் போய் ஒரு தடவை பார்த்துலாம் அப்படின்னார் அப்பா. நானும் வந்து சரிப்பா, ஏன்னா காலையில் இந்த கம்பெனி வந்தோடனே இருந்தால் சொல்கிறோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாத்துலேயும் இப்படி தான்ப்பா சொல்லுவாங்க, வா போகலாம். படிச்சுட்டு நான் 10th முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் டிப்ளமோ முடிச்சிருந்தேன், பட் வேலைக்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக போயிட்டு இருந்த ஒரு இடத்துல. ஸோ அப்படி தான் வந்தது. அப்போது பாக்யராஜ் சாரை பார்த்தோடனே தற்செயலாக தான் பார்க்க முடிஞ்சு, ஏன்னா சார் வந்து காலைல 11 மணிக்கு ப்ரெஸ் வேலையாக வேலை மேலே போனாங்கன்னா சாயங்காலம் தான் வருவாங்க. ஸோ நான் போன டைமில் நாய் சார் ஒரு நாய் வளர்த்தாங்க ஆஃபீஸில், ஸோ அது குட்டி போட்டிருந்தது பார்க்குறக்காக தற்செயலாக கீழே வந்தார். அப்போது நான் கரெக்டாக இன்ட்ரடக்ஷன் அப்போ போயிட்டு நான் அறிமுகமானேன். அப்போ நான் வந்து ஆக்சுவலி ஊனமுற்றோர் விளையாட்டுன்னு சொல்லி இப்போ பாரான்னு சொல்கிறாங்க, பட் அப்போ வந்து ஊனமுற்றோர் விளையாட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ நான் நேஷனலில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த டைமில் அப்போ இருந்தேன் பேட்மிண்டன், அப்புறம் ரன்னிங்கில் வந்து கோல்டு மெடல்லாம் வின் பண்ணேன். ஸோ இப்போ அதெல்லாம் காமிச்சோடனே நான் கம்ப்யூட்டர் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு சாரோட பாக்யா ப்ரெஸ்லேயே வந்து சேர்த்துக்கிட்டாங்க. சார்கிட்ட ஒரு 8 மாதம் வேலை பார்த்தேன். அப்போ தான் லிங்குசாமி சார் சாரை பார்க்குறக்கா வந்தாங்க. அப்போது தற்செயலாக அறிமுகமாக நடிக்க தான் சார் வந்திருக்கேன் அப்படின்னே ஜீன்ற படத்தில் அஜித் சாரோட படம் ஃபஸ்ட்டு படம் அதில் தான் அறிமுகமானது. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி நான் சினிமாக்கு முன்னாடி அண்ணனையும் எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு சின்ன தம்பியில் ஓடுவார் இருந்தேன். லூஸ் மார்த்தாண்டன் இவங்க ரெண்டு பேரும் வந்து மதுரையில் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அங்கேருந்து ட்ரெயினில் ஏறுறாங்க வைகையில். அப்போ நாங்கள் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு வரும்போது பார்த்தோன்னே எங்கள் அப்பா வந்து நேராக கூப்பிட்டு போயிட்டு சார் பையனை நடிக்கிறதுக்கு ஏதாவது கூப்பிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் சின்ன பையன் அப்போ தான் 10th முடிக்கிற டைம் உடனே சொன்னார் சினிமாவில் அவ்வளோ சீக்கிரம்லாம் டக்குன்னு சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கிறன்றது பெரிய கஷ்டமான விஷயம். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு எனக்கு இந்த படம் வந்துட்டு கிடைக்குமான்றதே தெரியாமல் ஒரு லோல் பட்டு அந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு படம் இருக்கானே பிரேக்கிங் கொடுத்த ஒரு படம், அதாவது வந்து அதிசயப்பிரிவுன்னு சொல்லலாம். எஸ் அதிசயப்பிரிவு, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 10-15 படம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நடிச்சுட்டு இருக்கும்போது தான் அதிசயப்பிரிவு படத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிரேக் டான்ஸ் அது வந்து மறக்க முடியாது, இன்றைக்கி வந்து அது வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி அது அது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டான்ஸ் வந்து அதெல்லாம் வந்து ரஜினி சார் படுத்திருப்பார், நான் வந்து பிரேக் டான்ஸ் ஆடிட்டுருப்பேன். அப்போ வந்து சார் வந்து ஒரு இது சொன்னார், இந்த மாதிரி வந்து அதாவது ஷார்ட்டுக்கு முன்னாடி மானிட்டர்லாம் பண்ணிட்டே எல்லாம் வரும், ஆனால் என்ன பண்ணால் நான் வந்து மியூசிக் போட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் நான் நிறுத்தி நிறுத்தி நான் போடுவேன், நீ அந்த மியூசிக் வேணும் நீ நீங்கள் அப்படியே நில்லுங்க. ரஜினி சார் சொன்ன ஐடியா? ஆமாம், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்ன ஐடியா. ஆ சரிங்க சார் இது பண்ணுங்கள். அவர் உடனே ப்ளே பண்ணார், அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே பண்ணேன், சூப்பராக இருக்குது, இப்படி இதே மாதிரி பண்ணுவோம், நல்லா இருக்குது, அது மாதிரி இருக்குது, இது அப்படியே செக் பண்ணுவோம் அப்படின்ட்டார்.
சரிங்க சரிங்க. அதே மாதிரி அப்படியே பண்ணிட்டு இருந்தேன், பாராட்டினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடந்தது, அந்த ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாப் ஆடிக்கிற ஒரு அசிஸ்டன்ட் என்ன பண்ணாரு, அந்த ஃபேஸ்லாம் அடிச்சு இப்படி எடுத்துட்டு வாங்களே. அப்போ நான் சைடில் இருந்தேன்னா அவர் கவனிக்கலை, டக்குன்னு வந்து அந்த கிளாப் வந்து அடிச்சிச்சு. நான் டேக் ஓடிக்கிட்டு இருக்கு, அடிச்ச உடனே என்ன பண்ணுறேன், ஏதோ ஒன்று அடிச்சுட்டு போச்சு அப்படின்னு நான் அந்த அது நான் ஷாட்டில் அப்படியே இது பண்ணி அப்படியே இது பண்ணி மெயின்டைன் பண்ணி அப்படின்னு இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரத்தம் அப்படியே ஒழுகுது. பார்த்தா அப்புறம் அந்த ஷாட்டு முடிஞ்சோடனே நான் என்ன இவர் அப்போ ஜெயிக்கினேன் சார், அப்போ அந்த படத்தில் நான் என்ன பண்ணேன், சார் ரத்தம் சார் அப்படின்னு ஒன்று அவர் ஷாட் சார் ரத்தம் சார் ஒன்று ரத்தம் சார் என்ன என்ன சார் என்ன சார் இந்த மாதிரி கிளாப் பண்ணுது. உடனே என்ன பண்ணுறாரு சார், அந்த அப்போ ஜெயராம சார் இருந்தார் இப்போ அவர் உதவியாளர், அவர் உடனே இது தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டுவாங்க. அப்புறம் அதே மாதிரி அவர் துண்டை வச்சுட்டு அவர் வந்து அவர் காரிலே ரஜின் சார் காரிலே அவர் கூப்பிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில். கூப்பிட்டு போய் அப்புறம் டாக்டர் பார்த்து மூணு தையல் போட்டாங்க அந்த அடிப்பட்ட இடத்துல, போட்டுட்டு அந்த தையல் போட்ட அந்த வலியோடு தான் அந்த டான்ஸ் ஆடினேன். அந்த பிரேக் டான்ஸ், ஆமாம் சார், அந்த பிரேக் டான்ஸ் அந்த வலியோடு தானே. ஆனால் வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. வெளியில் வந்து கிங் காங் அப்படின்றத வந்து ரீச் ஆனது அந்த படத்துக்கு அப்புறம் தான் சார். சூப்பர்ண்ணா. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன படம்? அம்பாசமுத்திரம்மணி தான். அது கிடைச்சதே பார்த்தீங்கன்னா நான் கருணாசன்னன் கூட வந்து ஏற்கனவே மாமதுரைன்னு சொல்லி சிங்கமுத்தன் சன் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நடிக்கிறக்கா போயிருந்தப்ப தான், அதுக்கு முன்னாடி வேதாலாம் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் அதில் தான் கொஞ்ச நாள் த்ரூ அவுட்டாக ட்ராவலாக இருந்துச்சு. டேரக்டர் ராம்நாத் அண்ணனும் அதில் தான் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சது. இந்த கதை எழுதும்போதே அந்த அந்தையல் நாட்களில் வந்து ஹாதாசரி சார் எப்படி பாக்யராஜ் சார் கூட த்ரோ அவுட் ஆகிறாரோ அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் மைண்டில் வச்சு எழுதுனது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே காமெடி சீக்வன்ஸாக போயிடுச்சு. ஸோ ஒரு வேவ்ல ரெண்டு பேருக்கு ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் தான் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ஏரியாக்கிட்டே ஷூட் பண்ண ஆரம்பிச்சார் டேரக்டர். ஸோ அப்போது பண்ணுறப்ப கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி நர்வஸாக, ஆனால் காலிலேருந்தே ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டார். ஏன்னா இது ஏன்னா கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் அது ஆக்சுவலி, அவர்கிட்ட அழுது மன்னிப்பு கேட்டு அடுத்த நாள் அவர் காலில் வீட்டில் இருக்கணும். ஸோ ஏன்னா காமெடியாகவே நடிச்சுட்டு திடீர்னு அழுகு வைக்கிறேன்னா அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா சிரிப்பாக போயிடுச்சுன்னா ஏன்னா மெயினான சீக்வன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போயிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன், பட் படத்தில் பார்க்கும்போது அவுட் புட் நல்லா இருந்துச்சு. இன்சிடென்ட்டாக நடந்ததுன்னா நிறைய காமெடியான இன்சிடென்ட் தான் நடந்திருக்கு. இந்திரலோகத்தில் அலோவ் பண்ணல, நீங்கள் அதை பண்ணீங்கன்னே பூமியில் இருக்க மாதிரி. அப்போது வில்லேஜில் வந்து அந்த போர்ஷன் எடுக்கிறதுக்கு முதல் முன்னாடி சாங் போயிட்டுருக்கு, கருப்பானதி டேம் குற்றாலம் பக்கத்தில். ஓடுங்க படுங்கன்னு எங்கள் சைட்லேருந்து ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. நான் அப்படியே டீ கிளாஸை போட்டு அப்படியே படுத்துட்டேனாலாம், நானே லைட்மேன்லாம் வந்து என்னென்னா ஸ்கிம்மர்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இழுத்து அப்படியே எல்லாம் போற்றி படுத்துட்டாங்க. யாருக்குமே என்ன வருதுன்னே தெரியாது, இங்கே யாருக்குமே என்ன வருது, ஓடுங்க படுங்கன்ற மட்டும் தான் கெடுச்சு. அப்போ படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்துட்டான். வடிவேலுனா இங்கே 30 boys 30 girls இருக்காங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி இருந்தார். இந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி அவர் நிற்கிறாரு, அவர் கூட சிங்கம்புத்தனை தியாகன்னு இவங்களாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களாம் ஓடினதுக்கப்புறம் கூட பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் ஓடுறாங்க. அப்போ ஓடுறப்ப ஒரு பொண்ணு கிட்ட, அண்ணே எதுக்கு ஓடுற அப்படின்னு வடிவேலு, தெரில ஓடு அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டதுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஒரு 1.5 kilometers தாண்டாங்க. வடிவில் தான் சொல்லியிருக்கேன், இருக்கடா அங்கே ஏதோ படுத்திருக்க பாரு இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நாங்களாம் படுத்திருக்கோம். அப்போ யானை வரல எவன்டா சொல்கிறது அப்படின்னு சொல்லி அது நேரம் வந்தார். எவன் ஓடுங்கன்னு சொன்னதுன்னா லைட் மேன் ஒருத்தர், அவர் திக்குவாய், பொதுவாகவே ஒன்று பேசுகிறக்கே 5 minutes ஆகிறேன், ஆனால் இதுக்கு மட்டும் அவருக்கு வாய் வந்துருச்சு. ஓடுங்க படுங்க, என்னென்னா பெரிய தேன்றாடு மழைத்தேன் கிட்டத்தட்ட 20 to 25 years டேமு கடியில் கட்டியிருக்கு. டேம் ஏறும்போதே சவுண்டு அப்படி கேட்கும், அந்த கத்துற சவுண்டு ஏன்ட்டு. அந்த இதை வந்து என்னன்னா அந்த ஊரில் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்த ஒருத்தர் வந்து பார்க்க விடலன்னு சொன்னேன், ஏன்டா எங்கள் ஊர்லேயே ஷூட்டிங் எடுத்துகிட்டு என்னே பார்க்க விட முடியல, கல்ல குண்டி அடிச்சுட்டு ஓடிப்பட்டா இருந்தாலே எஸ்கேப். நல்ல பிளான் இது, கரெக்டாக எல்லாம் இவ்வளோ இவ்வளோ பெரிய தேனி ஒன்று ஒன்று காட்டு தேனி, நாங்களாம் படுத்துக்க என் கண் முன்னாடி கிராஸ் ஆகுது அப்படியே போதும் எல்லாம். அதெல்லாம் மறக்கவே முடியாது நம்ம, ஏன்னா எல்லாருக்கும் உயிர் பயம், அந்த பரமா உயிர் பயத்தை காமிச்சிட்டாங்கிற மாதிரி ஆகிடுச்சுருக்கு. அது அது மறக்கவே முடியாது. அதுக்கடுத்து நிறைய படங்கள் அண்ணனோட ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருந்தாலும் நம்ம அந்த பிரவேச படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் நிறைய பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அந்த என்ன சொல்கிறது, சிந்திக்கலாம் சிரிக்கலான்ற மாதிரி அந்த ஃபீலிங் நல்லாயிருக்கும். அது கண்டிப்பாக கடைசி கிளைமேக்ஸில் வந்து என்ன தான் பண்ணாலும் கடைசியில் நீ தான் எனக்கு சோறு போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு கிளவியை தூக்கி எரிக்கிற மாதிரி இருக்க மாதிரியே லாஸ்ட்டில் வந்து அந்த பாட்டு அழுதுட்டார். அந்த பாட்டு நல்லா இருக்கும். ஆமாம் சார், அந்த அவரே பாடும்போது பாடும்போது எழுது அழுதுட்டார் அப்படியே. வடிவேலு சாரோட அறிமுகம் எப்போ எங்கே பார்த்தீங்க, இல்லை அவரோட ஒரு ஃபேனாக தான் அவரை போய் பார்த்தீங்களா? 6 படம் ஷூட்டிங்கில் தான், சூர்யா சாரோட படம். அண்ணன் வடிவேலன் போர்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்லம்ல சாங்கு மித்த போர்ஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. அப்போது சிங்கமுத்தனை தம்பிராமையனெல்லாம் நல்லா பழக ஆரம்பித்தேன் அவங்களோட. ஸோ அப்போது சிங்கமுத்தனை தான் அறிமுகப்படுத்துனாங்க. வடிவேலு நம்மூர் தான், ஏன்னா நீ மதுரையாடா அப்படின்னா, ராமனை திருமங்கலனே அப்படின்னேன், ஏ நம்பர் வாங்கிக்கடா அப்படின்னாரு அசிஸ்டன்ட் கிட்ட. அப்போ இதெல்லாம் ஃப்ளோவாக பேசுகிறாரு, கேஷுவலாக. நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் இருக்கிறாரோ அப்படியே தான் ஆஃப் ஸ்க்ரீன்லேயே இருப்பார். எப்படி மதுரைக்காரங்க அப்படின்னா ஊர் பழக்கத்துக்காக இல்லை, அதான் நீ மதுரை ஆடா அப்படின்னா எத்தனை பேர் தான்ட்டு அங்கேருந்து வருவீங்கன்னு கேட்டார். அதை உடனே ஆமாண்ணே திருமங்கலண்ணே அப்படின்னே இவன் நம்பர் வாங்கிக்கடா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு நாள் மேனேஜர் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி கருப்பசாமிக்கு தேர்தலில் வந்து இந்த வண்டிக்கு முன்னாடி உள்ளுற சீனு, ஸோ இந்த சீன் அன்னன் காம்பினேஷனில் நீங்கள் போயிருங்க, அங்கே ஆல்ரெடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்லேருந்து மேனேஜர் அமைச்சு விட்டாங்க.
போயிட்டால் அந்த ஷூட்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சால் எடுத்துட்டாங்க, ஒரே நாளில் காலைல எடுத்தாங்க, சாயங்காலத்துக்குள்ளே மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு பெருசாக. இது நான் நினச்சேன் சரி ஒரே ஒரு சீன் தான் இது, எந்த அளவுக்கு இதாகணும் தேட்டரில் பார்த்து அதுக்கப்புறம் டிவியில் ரிப்பீட்டாக போட்டதுக்கப்புறம் தான் ஒரு சீன் கிளிக் ஆனால் கூட எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகும் அப்படின்றது அந்த படத்தெலாம் தெரியும். கண்டிப்பாக அதே போர்ஷனில் அண்ணன் வந்து படம் ஃபுல்லாக மூக்கில் இது வண்டி இருக்குது அடிப்பார், காதில் கிருதா படிச்சுட்டுவார், அப்புறம் லாரி கடியில் பூந்து போயிட்டதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த படத்தில் எல்லா ட்ராக்குமே செம்மையாக இருக்கும். நான் வடிவேலன் கூட ஒரு அஞ்சு படம் கருப்பு சாமத்தை, பிறகு குசேலன், இந்திரலோகத்தில் நாலு படம், நாலு படம் அஞ்சு படம் அண்ணன் கூட பண்ணது. என்னோடய கல்யாணத்துக்கு வந்து அண்ணனுக்கு பத்திரிக்கை வைக்கிற மதுரையில் தான் இருந்தார். ஸோ அப்போது அவங்க வீடு விசாரித்து நான் போயிட்டேன், நான் ஃப்ரெண்டு கூட விறகனூர் அவங்க அம்மா வீடு அங்கே. அப்போது போயிருந்தப்போ பத்திரிக்கைலாம் வச்சிட்டேன், அண்ணனும் அண்ணிலாம் ஆசீர்வாதம் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு போய், அவர் வந்து லெஜெண்ட் ஆக்சுவலி, அவரை பார்க்குற ஊரில் அவர் மீம் இல்லாமலோ ஒருத்தர் தூங்கவே மாட்டோம், பட் அவர் வந்து அவங்க அம்மாட்ட கூப்பிட்டு போய் அம்மா நடிகருமா அப்படின்னு சொன்னார். என்னை எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன் அந்த வண்டிக்கு முன்னாடி உள்ள அப்படி ஏழை நீயாடா அப்படின்னு அவங்க அம்மாவும் அதே ஸ்லாங்லேயே தான் அம்மா அவங்கள ஒரு தான் பேசுவாங்க. எதுரா நீயே அப்படினாங்க, திருமங்கலம்மா அப்படின்னு, கல்யாணம்மா அப்படின்னு, உனக்கா அப்படின்னா, ஆமாம் அவனை சேர்ந்தா அப்படின்னாங்க. ஸோ அவர் அப்படி அறிமுகப்படுத்தினா எனக்கு ரொம்ப, எனக்கே ஒரு மாதிரி நெகிழ்வு, அது எம்பாரசிங்கான மூமெண்ட் தான் அது. ஆனால் அதை ஏற்றுக்கணும், ஏன்னா அவர் வந்து என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு பிள்ளைன்ற மாதிரி அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். யாராக இருந்தாலுமே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே அவங்க அம்மாவுக்கு முன்னாடி அவங்க பிள்ளை தானே. ஸோ அடுத்தவங்களை தான் பார்க்கும்போது அவங்கள ஒரு இதாகவோ அறிமுகப்படுத்தும் போது அப்படி அறிமுகப்படுத்தினா எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு, நெகிழ்வாக இருந்துச்சு. ஓகே, அதாவது உங்களோட அந்த எவர்கிரீன் காமெடிஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறனால நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண அந்த பிறகு பாட்டு ஒன்று பாடியிருப்பார், நீங்கள் அப்போ சொல்லுவீங்க ஒரு உலக விஷயத்தையுமே இதில் அடக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஸோ அந்த விஷயங்கள் அதெல்லாம் பாட்டெல்லாம் வந்து பழைய பாட்டெல்லாம் அது பிடிச்சி அது இது பண்ணி, ஆனால் அவர் வடிவேல் சார்கிட்ட என்ன அப்படின்னா எந்த பாட்டு பழைய பாட்டு கேட்டாலும் அப்படியே பாடுவாருங்க, சரளமாக பாடுவார். அதுதான் அவர்கிட்ட பாடுவாரு. இந்த பழைய பாட்டுலாம் பாருங்க, இதெல்லாம் நம்ம கேட்காத பாட்டு, அந்த காலத்து பாட்டு இதெல்லாம், ஆனா அவ்வளவு இதுவா ரசிச்சு அழகாக பாடுவார். அப்போ அந்த ஒரு ஒரு அந்த சீன்ஸுக்கு முன்னாடி ஒரு பழைய பாட்டு எடுத்து நாங்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி. ஆக்சுவலி அந்த இது உண்மையிலே வந்து பாடி எடுத்துட்டாங்க, பாடி எடுத்துட்டு எரிச்சிட்டாங்க. நம்ம ஒரு புனை எரிக்கிற இடத்துல அவ்வளோ ஃபயர் இருக்கும்போது நிற்க முடியாதுல்ல ஆக்சுவலி. ஆனால் அது உள்ள ஃபயர் இல்லை, ஆள்லாம் கிடையாது, பட் ஆனால் உண்மையாக செட்டப் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா அது டிஆர் கார்டன், டிஆர் கார்டனில் செட்டப் அது காடு மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல தான் ஃபுல் இந்த சுடுகாடு செட்டப்பை அதெல்லாம் எரிச்சிட்டாங்க. அப்போ கண்ணெல்லாம் நிற்கவே முடியல யாருமே, அது ஃபிலிம் ஆக்சுவலி அப்போன்றனால அவர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நாங்களும் உள்ளே நிற்கிறோம், எங்களாலாம் நிற்க முடியல, நாங்கள் பாதி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு வரோம் இங்கிட்டு வரோம், எங்களால் தாங்க முடியல, அதுக்கு மேலே அனல் நிற்க முடியல. ஆனால் அவர் நின்று பொறுமையாக அந்த எரிக்கிற மாதிரியா அவர் அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சோடனே அவர் பாட்டே நிற்க ஆரம்பிச்சார், அவரே அவர் மை மறந்தே போயிட்டார், அதனால தான் அழுதுட்டார் கடைசியில். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவீங்களா அந்த காமெடி, ஆனால் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலானே அப்படின்னு சொல்லும்போது வடிவேலு சார் எப்படி எடுத்துப்பார் அந்த இதில் வந்து? நான் தான் சொன்னேன் அந்த அந்த அண்ணன் தூக்க முடியலன்னு அதனால தானே புதஸ்டோன்னு ஒரு டைலாக் மட்டும் ஆட் பண்ணோன்னு நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. அப்போ தம்பிராமன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன், நம்ம எதாவது சொன்னோம் அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எதுக்குவார் அவர். அதெல்லாம் அதாவது என்னென்னா அந்த ஒரு சீன் வரணுன்றக்காக பயங்கரமாக வணக்கிடுவார் அவர். அதனால தான் இன்ன வரைக்குமே ஒவ்வொரு சீனையும் பேசுகிறோம், ஒவ்வொரு சீனுமே ரிலேட்டபிளாக இருக்குது, ஒரு மீம்ஸோட ரிலேட் பண்ணுற அளவுக்கு இருக்கு. எவ்வளோ கலாட்டாவாக இருக்கும் அவர் எது சொன்னாலும் கேஷுவலாக சொன்னாலும் அது நகைச்சுவை தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ரஜினி சார் மீட் பண்ணீங்களா? ஆ, நான் குசேலன். ஸோ அந்த படத்தோட அண்ணன் தான் வடிவேலன் தான் காரணம் அதுக்கு. நான் வேற ஒரு ஏரியாவில் இருந்தேன், கேகே நகர் ஏரியாவில். அப்போது அண்ணன் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க, அண்ணன் பார்க்கன்னு சொன்னாங்க வாங்கன்னு சொன்னாங்க. அப்போது ஆஃபீஸ் போனேன், அப்போது அண்ணன் கெட்டப் பார்த்துட்டு இருந்தார், என்ன விக் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பார்த்துட்டு இருந்தார், விக் வைக்கலாமா டேரெக்டாக அவரோட ஹேர் ஸ்டைலே வச்சுக்கலாமெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அப்போ வந்து என்ன சார் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அப்போ தான் ரஜினி சார் பார்த்துருக்கேன்னு. இல்லைண்ணே ஒரு ஒரு தடவை ஷூட் அப்போ பார்த்துருக்கேண்ணே, தூரத்துலேருந்தா பார்த்துருக்கேண்ணே, நாளைக்கு அவர் கூடயே பார்ப்போம் அப்படின்னாரு. என்னென்ன சொல்கிறீங்கன்னா, குசேலன் படத்தில் பார்பர் ஷாப் கேரக்டரு, ஸோ முடிவெட்டர் அஸ்டன் கேரக்டரு, ஒரு 13 நாள் 14 நாள் வரும், ஸோ வந்து அவர் கூட தான் நடிக்க போகிறேன் அப்படின்னே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னே. அன்றைக்கி நைட்டு அங்கேருந்து ட்ராவல் ஹைதராபாத் போகிற மாதிரி இருந்துச்சு.
அப்போ ஃபுல்லாக போகும்போதே ஒரு எப்பயுமே ஒருத்தரை பார்க்க போகிறன்றப்போ ஒரு என்ன ஓட்டங்கள் ஓடிட்டே இருக்கலாம் அவர்கிட்ட பார்த்தா எப்படி பேசுறது அப்படிலாம். ஸோ அதெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. அடுத்த நாள் நேரில் பார்க்கும்போது சாரை பார்த்துட்டு பிளெஸிங்ஸ் வாங்கினோன்னு அந்த அவர் அந்த சீன் பார்த்துருக்காரு அந்த வண்டிக்கு முன்னாடி உள்ளலாம் பார்த்துருக்கேன் அந்த வண்டி முன்னாடி உள்ளதில் அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. அப்புறம் வடிவேல் எனக்கு ஐடியா சொல்லுவேன், இந்த பாலத்தை தான் இதை இந்த செவத்தை மட்டும் தாண்டிட்டா நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்த, ஏன்னா படம் ஃபுல்லாகவே ரஜினி சாரை பார்க்கணுன்றதை எங்கள் குறிக்கோள். ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டார் வருவார். அந்த சீன் முடிச்சதுக்கப்புறம் ரஜினி சார் என்ட்ரி ஆகிறார் காலைல 8:30 அதுக்குள்ளே அந்த சீக்வன்ஸ்லாம் முடிஞ்சு. அப்படியா யார் நடித்தா அப்படின்னாரு. அப்போ நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ சொன்னார் ஒன்றுன்னு அப்படியா அப்படின்னா தெலுங்கு நீங்கள் தான் பண்ணிங்களா? இல்லை சார் தெலுங்குலாம் தெரியாது சார் அப்படின்னு. அப்போது வடிவேலன் கூட இருக்கும்போது ரொம்ப கேஷுவலாக கட்டி பிடிச்சிட்டு பேசிட்டு இருந்தார். அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம். கொசைலனில் நார்மலாக ஃபோட்டோ எடுக்கும்போது சும்மா நினைக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு, ஆனால் அந்த டைம் ஃபோட்டோகிராஃபர் காணும் அவர் இப்படி ஷோல்டரில் கட்டி பிடிச்சிக்கிட்டு இப்படி நின்று பேசிட்டு இருந்தார். யார் இப்போ பண்ணுறா அப்படின்னு யார் கூட என்னை அப்படி கட்டி பிடிச்சி பேசிட்டு இருந்தார். அதான் நான் லாக்டவுன் யூடியூப் சேனலில் வந்து பேட்டி கொடுத்துருந்தேன். என்னென்ன அப்போ கேட்டிருந்தார் நீங்கள் தலைவர் எப்போ பார்த்தீங்க அப்படின்னு. அப்போ வந்து நான் அப்போ தான் 2009 December 3 வந்து நம்ம மாற்றுத்திறனாளித்துறை சார்பாக எனக்கு வந்து தேசிய விருது கிடைச்சிது. அப்போ வந்து முன்னாள் ஜனாதிபதி பிரதிபா பாட்டில் தான் அவங்க கையால் தான் நான் அது கிடைச்சிது. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், வாங்கிட்டு வந்து நான் சென்னையில் வந்து எனக்கு ஒரு ஆசை, சரி நம்ம சூப்பர் ஸ்டார் சார்கிட்ட அந்த அந்த விருதை கொடுத்து அவர்கிட்ட ஆசை வாங்கி நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இதை வந்து எப்படின்னா இந்த யூடியூப் சேனலில் நான் சொல்லியிருந்தேன். இது எப்படியே போயிட்டு அவர் பார்த்துருக்காரு சார், பார்த்துட்டு அப்புறம் வந்து எனக்கு வந்து ஃபோன் வருது இந்தமாதிரி வந்து சார் வீட்டில் வந்து பேசுகிறோம். உடனே எனக்கு வந்து வடிவேல் சார் பேசி பண்ணி வீக்கிறது ஆடுது என்ன அது உண்மையாக பொய் அப்படின்னு எனக்கு அது வேறு வருது. அது ஃபேக் கால் நிறைய ஏமாத்துவாங்கன்ற ஒரு எனக்கு சின்ன வருது. அப்புறம் பார்த்தா டக்குன்னு சார் வயசு என்ன கிங்கங் இந்த நான் சார் சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் எனக்கு பதட்டம் ஒன்றும் இதுவாக பேச்சே வரமாட்டேங்குது. அப்புறம் அவர் பண்ண இந்த மாதிரி நான் வீடியோ பார்த்தேன் இந்தமாதிரி அதை சொல்லி இந்த மாதிரி அவார்டு வாங்கியிருக்கேன் சாரை பார்க்கணும் அந்த மாதிரி ஆசீர்வாதம் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய தடவை ரஜினி சார் பார்க்குறதுக்கு நான் பல தடவை நான் வந்து முயற்சி பண்ணேன். வீட்டுக்கு போனேன் மண்டபத்துக்கு போனேன் எல்லாம் எங்கே போனாலும் யாருக்கிட்ட போனாலும் அது வந்து சொல்கிறேன்றாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த ரீச் ஆச்சா நடந்தில்லை. ஆனால் ரஜினி சார் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு யா அந்த மாதிரி ஒரு விஷயமே காதுக்கு வரல, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கூடிய விரும்பல நான் இந்த கொரோனா லாக்டவுன் கொரோனா அதெல்லாம் முடிவு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி பேசினார். மீட் பண்ண போறீங்க அப்போ இன்னும் கொஞ்சம் அதுதான் அதுக்காக தான் மூலியமாவது வரட்டும். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக 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 நடக்கணும்னு. காமெடி நடிகர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா அந்த டைமில் வந்துட்டு வடிவேல் சாரும் பிக்கில் இருந்தார், விவேக் சாரும் பிக்கில் இருந்தார். விவேக் சார் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம், இப்போ நம்ம கூட இல்லை. ஸோ விவேக் சார் உங்களுக்கு அறிமுகம் அப்படின்றது எப்போனா? நான் வந்து விவேக் சாரோட சின்ன வயசு கேரக்டர் அன்பேவான் ஒரு படம் நடித்தேன், 2004 வந்துச்சு. புதுமுக ஹீரோ அது. விவேக் சார் வந்து அவரோட மாமா கேரக்டர் பண்ணுவார். நான் தான் அந்த விவேக் சாருக்கு சின்ன பையன் பண்ணேன். அப்புறம் அதே செலுபரேஸ்வரோட டைரக்ஷனில் வந்து பசுபதி மேப்பார் ஆசகப்படம் ரஞ்சித் சார் நடித்தேன். அதில் வந்து அவர் காம்பினேஷன் நடித்தேன். அப்புறம் செலுபரேஸ்வர் டைரக்ஷன்லேயே வந்து முரட்டுக்காலை படத்தில் அதில் வந்து நாங்கள் 5 தம்பிங்க, பழைய முரட்டுக்காலை ரஜினி சார் தம்பிங்க மாதிரி இதில் சுந்தர்சி சாருக்கு நாங்கள் தம்பிங்க. ஸோ இவர் விவேக் சார் காம்பினேஷன்லேயே நிறைய சீக்வன்ஸ்லாம் போச்சு. அது மட்டும் இல்லாமல் விவேக் சாரை பர்சனலாக வந்து அவர் வீட்டில் சந்திக்கிறது அப்பப்போ மயில்சாமனை கூட அப்போல்லாம் சந்திக்கிறதுலாம் உண்டு. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு சடனாக ஒரு நாளில் அப்படியே மாறிடுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது அன்எக்ஸ்பெக்டட் தான். நீங்கள் மீட் பண்ணிக்கலாம். நான் விவேக் சார் கூட நிறைய சீரியல்லாம் பண்ணியிருக்கேன். அவர் கூட அக்கரப்பச்சர்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் புதுகி டிவி அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாஸ்மார்க்னு படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது சொன்னார் முரட்டுக்காலை. சித்தப்பா வரும் அதில் வந்து கலாட்டம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். அவர் கூட பண்ணியிருக்கேன். நிறைய விவேக் சார் கூட நிறைய பண்ணியிருக்கேன். ஸ்டேஜ்லாம் பண்ணியிருக்கேன் அவர் கூட. நாங்கள் இலங்கையெல்லாம் போய் பண்ணியிருக்கோம். அவர் கூட பண்ணியிருக்கேன். நல்லா ஜாலியாக பேசுவார், நல்ல அன்பாக பாசமாக நல்லா பேசுவார். அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி யாருமே எதிர்பார்க்காத ஒரு இது. ஓகே, அந்த காமெடியன்ஸ் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கான அந்த கேரக்டர் மாற்றி வந்திருக்கா ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் அந்த மாதிரிலாம் வந்திருக்கானே? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜமீன் கோட்டன் ஒரு படம், அதுல பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட் சீன்லாம் இருக்கும். அதுல அவர் கூட ஹீரோ ஃப்ரெண்டை கூட ஒரு காமெடிலாம் இருக்கும். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோடைய தங்கச்சி வந்து நிச்சயதார்த்தம் வச்சிருப்பாங்க, இவர் வந்து அரசு பண்ணிடுவாங்க. அப்போ வந்து பேசுற மாதிரி நீங்க கவலைப்படாதீங்கண்ணே, நான் தங்கச்சி நிச்சயதார்த்தம் வந்து நான் வந்து நடத்தி கட்டுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களை வந்து ஜாமீனில் கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுகிட்ட ஒரு டைமோஷனல் மாதிரி. அது பார்த்தீங்கன்னா உண்மையிலே தேட்டரில் வந்து அவர் இவர் சொன்னார் அம்பானி சங்கர் அம்பாசமுத்திரம் அம்பானி நான் பண்ண அந்த மாதிரி ஃபீல் அந்த மாதிரி வந்து நான் நினச்சேன் எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் தேட்டரில் பார்த்தீங்கன்னா அது வந்து சைலண்ட்டாக மக்கள் வந்து சைலண்ட்டாக அதை ரசித்தாங்க. அப்போ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எனக்கு ஏன்னா காமெடி டக்குன்னு வந்து எம்எஸ் பண்ணும்போது
ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேறு மாதிரி போயிடும் அது, அதுதான் பெரிய ஒரு மாதிரி ஆகிட்டு இருந்தது. ஆனால் தேட்டரில் நான் உட்காந்து பார்க்குறேன், தேட்டரில் பார்க்குறேன், ஆனால் ஜனங்க வந்து ஏதாவது சவுண்டு கொடுத்துருவோம், ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்கன்னு நான் பயந்துக்கிட்டே தான் பார்க்குறேன். ஆனால் நம்ம அந்த அழுதுகிட்டே அந்த டைலாக் பேசும்போது அப்படியே அப்படியே சைலண்ட்டாக நாங்கள் ஜனங்க அப்போ கணக்கிடுச்சு. அதுதான் அப்போ ரசிக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்போ இது பண்ணி. ஓகே, வடிவேல் சார் ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா அந்த க்ரௌடு எப்படி இருக்கும், அவங்க எல்லாருமே எவ்வளோ கிரேஸாக இருப்போம், கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அருள் பட ஷூட்டிங் அப்போ பார்த்தேன், ஏன்னா அப்போ பயங்கர பீக், அவர் வடிவேல் வின்னர்லாம் வந்து பயங்கர பீக்கில் இருந்த டைம் அது. அப்போது நான் ஷூட்டில் தான் பார்த்தது. எப்படி இருந்தாலும் மோஸ்ட்லி செக்யூர் பண்ணிடுவாங்க, ரெண்டு ஏரியாவும் கவர் பண்ணியிருப்பாங்க, போலீஸ்லாம் இருப்பாங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி வந்து ரசிகர்களுக்கு பயங்கர ஆர்வம் இருக்கும் அவரை பார்க்குறக்கு. நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் மனபாலனை சொன்னது, ஒரு ஊரில் கிராமத்தில் எங்கேயோ வில்லேஜில் ஷூட்டிங்கு, அப்போது கேரவன் உள்ளே வேணாம் இன்றைக்கி வெளில உட்காந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸாக ரெண்டு பேரும் வெளில உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ போலீஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டாங்க. ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தூரத்துலேருந்து ஒரு மரத்து பக்கத்துலேருந்து ஒளிஞ்சிட்டே இருந்திருக்காப்புல, சாப்பிட்டுக்கிட்டேன்னு வடிவேலன் சாப்பிட்டு டேய் அவனே மனபாலன் நினச்சிட்டேன் அண்ணே இங்கே பாருண்ணே நம்மளை பார்க்குறேன் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப நேரம் அப்படியே ஒரு அந்த இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல தும்புக்கும் போகிறதில்ல ஒரு கருப்பை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாப்புல, அதே மாதிரியே பார்த்துட்டே இருந்தோன்னே இவருக்கு என்ன இவன் ஒரு மாதிரி பார்க்குறான்னு ஒரு பயம் வந்துருச்சு லைட்டாக. அப்போ அவர்கிட்ட கேட்டோன்னே இரு பார்ப்போம் அப்படின்னே டிஃபன்லாம் போட்டே இருக்காங்க. ஆனால் இவர் கண்ணு ஃபுல்லாக சாப்பாடு மேலே இல்லாமல் அவன் மேலே இருந்திருக்கு, ஒரு வாய் இப்படி எடுத்து வச்சுருக்காரு. அவன் திட்டு 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 ஓடிருக்கான் அந்த பக்கம், ஏய் வடிவேல் நம்மளை மாதிரியே வாயில் சாப்பிட்றாப்புல அப்படின்னு. ஏன்னா நம்ம வாயில் சாப்பிடாம எப்படின்னு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வடிவேல் சாக்கை இந்த மனோபாலனை சொல்லி எப்போ தனால் சிரிச்சிட்டே இருப்பார் சொல்லி சொல்லி. ஆனால் இப்போ வர வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது, இல்லை குறைஞ்சிருச்சா? இப்போ பரவாயில்ல சார், இப்போ அப்படியே அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நாலஞ்சு படம் அப்படியே அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். முன்ன மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே. ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி தேட்டர் இப்போ இந்த மாதிரி தானே வந்து தேட்டர் தந்தது வேணால் சின்ன சின்ன படங்கள்லாம் இப்போ வந்து ஆரம்பிக்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்காங்க, தயங்குறாங்க இல்லையா. அதனால் இப்போ தேட்டர் தந்த பிறகு இப்போ எல்லாமே படங்கள்லாம் இப்போ அப்படியே வர இருக்கு, இனிமேல் தான் அப்படியே வரும். ஆனால் பரவாயில்லாமல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே. இப்போ ரெண்டு மூணு படம் ஆர்டர் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு அதான் இப்போது ஜிவி பிரகாஷ் குமார் சார் ஹீரோ பண்ணார், சீனு ராமசாமி என்ன டைரக்ட் பண்ண படம் இடி முழக்கம், அது ருத்ரதாண்டவம் வரப்போகுது. ஏன்னா திரௌபதி பண்ணியிருந்தோம், அதே டீம் வந்து ஒரு சின்ன கேமரா ரோல் மாதிரி இதில் ருத்ரதாண்டவம். ஸோ ரிலீஸ்க்காக நிறைய படங்கள் இருக்குது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிறனால. ஸோ அடுத்தடுத்து அப்படியே ஏன்னா தேட்டர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா படங்கள் வரான் சொல்லணும். ஓகே, இப்போ இப்போ வடிவேல் சார் இருந்திருந்தாருன்னா நீங்கள் அதாவது இப்போ அடுத்தடுத்து படங்கள் அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தார்னா உங்கள் எல்லாருமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தாங்க. இப்போது உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது வந்துட்டு மக்கள் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆக்சுவலி அவரோட பண்ணதுக்கப்புறம் மீம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாரோட மீம்ஸ்லேயே ஒரு டெம்ப்ளேட்டில் மாட்டிக்கிச்சு, எல்லாருக்குமே ஒரு மீமில் மாட்டிக்கிட்டோம். ஸோ அதனால் அந்த மீம் ஒரு அது ஆட்டோமேட்டிக்காக திரும்பி அப்படியே முத்தனை கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு அது காஃபி குடிக்கிறேன் அந்த அந்த சில்லு போட்டு நிறைய ஏதாவது மீம்ஸ் வந்து டெம்ப்ளேட்டில் வந்துடும். ஸோ ஓகேண்ணா, தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்கண்ணே, ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன். இப்போ அடுத்தடுத்து நீங்கள் வேறு என்னென்ன படங்கள்ண்ணே? வேற அதான் இப்போ நம்ம ஆர்கண்ணன் சார் ஒரு இப்போ காசேதான் கடவுளடா படம் பண்ணிட்டு இருக்காரு, மிர்ச்சி சிவா சாரு, கருணாகரன் சாரு, அப்புறம் நம்ம யோகி பாபு சார் அவங்க கூட அப்படியே அதில் பண்ணியிருக்கேன். அப்புறம் கூட்டாஞ்சோறு அப்படின்ட்டு அதான் அப்படியே போயிட்டு அப்படியே சில படங்கள் அப்படியே போயிட்டு இருக்கு. தாண்டி ஸ்டேஜ் ஷோஸ், இதை தாண்டி நம்ம இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள். ஓகேண்ணா, சரி பார்ப்போம், அதாவது பார்ப்போம் என்ன போவோம். கடவுள் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா தான் நடக்கும். சூப்பர்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்காக. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்காக, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸ்ரீ பூர்ணா பனானா ஹெல்த் மிக்ஸ், 100% நேச்சுரல், a complete food for a perfect breakfast.